ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வெடிக்கட்டேன். இது வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது ஓரளவு நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிடுச்சு. இதோட நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கோவக்காயை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. மிளகாய்த்தூளை குறைச்சிட்டு மிளகுத்தூள் சேர்த்தா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அது வேகிற அளவுக்கு மட்டும். இந்த அளவு தண்ணி போதுமானது. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் வேக விட்டுலாம். இது 6 நிமிஷம் கழித்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வெத்திடுச்சு பாருங்கள். கோவக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் துருவா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா ட்ரையாக வரணும். அந்த அளவுக்கு வர்ற வரையும் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஈரத்தன்மையெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள். இந்த அளவு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கோவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நான் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.